கல்லறை திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்தவ மதத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் அனைத்து ஆன்மாக்கள் தினமாக கடைபிடிக்கின்றார்கள். இது கல்லறை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் அவரவர் வசிக்கும் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்திற்கு சென்று தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கல்லறைகளை சுத்தப்படுத்தினர். மேலும் கல்லறையை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி இறந்தவர்களின் ஆன்மாவுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதனால் தங்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்போதும் தங்களின் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்றும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. இந்த கல்லறை திருநாளை ஒட்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களை வழிபட்டனர். மதி இல்லா திரு ரத்தத்தை பார்த்து அவர்களை விடுத்து